இன்னைக்கு நம்ம வீடியோல அப்கமிங் மார்வல் கேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் 2. ஏன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு தான் இப்போ வந்து ட்ரைலர் அண்ட் கேம் பிளே எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பிஎஸ் ஸ்டுடியோஸும் இன்சோமினியா கேம்ஸும் ஒன்றா சேர்ந்து மார்வலுக்காக ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் உருவாக்குனாங்க. ஸோ அது வந்து வெற்றிகரமாக போனதால் அதை தொடர்ந்து மைல்ஸ் மோர்ஸு அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைடர்மேன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வில்லனாக காமிக்க போகிறது வந்து கிரேவன் தி ஹண்டர். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா லிசார்டு இருக்க போகிறாரு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த வல்ச்சர் இருக்க போகிறாரு. வேறு ஏதாவது புதுசாக இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாத்தையும் அப்புறமா இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஏன்னா போனதில் மெயின் வில்லனாக காமிச்சது வந்து டாக்டர் ஆக்டோபஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் தி ஹண்டர். ஸோ இதே நேரத்தில் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. கிரேவன் தி ஹண்டர்னு சொல்லிட்டு சோனியோட ஒரு படம் இருக்குல்ல, அதுவும் இந்த கேமை ஒட்டி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் அவங்க அப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேம் பிளே பார்த்துருப்பீங்க, ஸ்பைடர்மேன் 1 அப்புறம் மைல்ஸ் மோர்ஸ் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிஎஸ் ஸ்டுடியோஸ் இன்சோமேனியா கேம்ஸோடு சேர்ந்து மார்வலுக்காக ஒரு புது ப்ராஜெக்ட் செய்கிறாங்க, அதுதான் வால்வரின். ஸோ இந்த கேம் ஸ்பைடர்மேன் கேம் யூனிவர்ஸோட டைஅப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நம்புகிறாங்க. ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர, இன்னும் பிஎஸ் கிட்டேயோ இல்லை இன்சோமேனியா கேம்ஸ் கிட்டே இருந்தோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வரல. அவங்க இதை வந்து ஸ்டாண்டலோன் கேமாக கொண்டாட போகிறாங்களா இல்லை ஸ்பைடர்மேனோட லிங்க் பண்ணி கொண்டாட போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைஅப்பாய் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஸ்டாண்டலோனாக வந்தால் நல்லா இருக்குமா? ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஏ வந்து மார்வலோட டையை பற்றி மோட்டிவ் அப்படிங்கிற கேம் ஸ்டுடியோ மூலமாக அயர்ன்மேனுக்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்கிள் பிளேயர் கேமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனி ஸ்கை டான்ஸ் நியூ மீடியா, இவங்க 2019 தான் உள்ளே வர்றாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மார்வலோட கொலாப் பண்ணி கேப்டன் அமெரிக்கா அட் பிளாக் பேந்தருக்கு ஒரு அன்டைட்டில்டு கேம் உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு வார் 2 இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 பிளேயர்ஸாக விளாட்லாம், அதில் கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் பேந்தர். அது போக ஹவுலிங் கமாண்டோஸில் இருந்து கேப்ரியல் ஜூஸும் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வர போகிறாரும். அது மாதிரி உக்காண்டாலிருந்து ஒரு ஸ்பை அதாவது நன்னாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 4 பேரை வச்சு தான் அதில் விளாட முடியும். அண்டு இந்த கேமுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமானதுக்கு காரணம் ஏன்னா பிளாக் பேண்டர் அண்ட் கேப்டன் அமெரிக்கா வேர்ல்டு வார் 2 செட் ஆகிருக்கு, ஹைட்ராவை எதிர்த்து போராட போகிறாங்க. இது எல்லாமே இந்த கேமுக்கான ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் இந்த கேமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஏ திரும்பவும் ஒரு புது கேமை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கிளிஃப் ஹேங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் ஸ்டுடியோட சேர்ந்து மார்வலுக்காக பிளாக் பேண்டருக்கு ஒரு ஸ்டாண்டலோன் கேமு, இதுக்கு முன்னாடி இஏ ஒரு அயன்மேன் கேம் உருவாக்குறாங்க, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா டெவலப்பர்ஸ் வேறு வேறு. இந்த டெவலப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட் 2, ஸ்குவாட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஸ்பேஸ் இதிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்கதான் சொன்னாங்க. ஸோ இதுவும் தேர்ட் பர்சன் சிங்கிள் பிளேயர் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒக்காண்டாவோட அந்த அழகை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கையான வீடியோவில் வந்து பார்க்குறேன்.